அந்த வசனத்தை படிப்போம். ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துடைய ஒரு பெரிய ஊமைகள். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு முன்பாக மேலே விதைகளை பற்றி சொல்லுகிறார், தாளை வந்து விளக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த விளக்கு பரிசுத்தவான்களாக இருக்கிற நீங்களும் பரிசுத்தவான்களாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற சகோதரிமார்கள் நீங்கள் தான் அந்த விளக்கு. ஆமே. அப்போ விளக்கை குறித்து சொல்லுகிறார், ஒருவனும் விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு அடியில் வைக்க மாட்டேன். ஏன் சொன்னால் விளக்கு வைக்காது, வெளிச்சம் கொடுப்பதற்காக. ஒருவரின் மரக்காலுள்ளே உள்ளே வைக்க மாட்டேன். ஏன் சொன்னால் அங்கே உள்ளே இருந்தால் அது வெளிச்சம் கொடுக்க முடியாது. கட்டிலுக்கு அடியில் இருந்தாலும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்களாம், பழைய ஏற்பாடு காலத்தில் இயேசு இருந்த காலத்திலும் நான் சபீபமான காலத்திலே பார்க்கும்போது சிலர் வந்து வீட்டு வேலை செய்யும் போதே அதுக்காக ஒரு துளை எடுத்து வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. துளை அதை சரித்து வச்சுருப்பாங்க, அதிலே விளக்கை கொளுத்தி வைப்பாங்க. ஆமே. அது வந்து அந்த ஊமுக்கெல்லாம் பிரகாசம் கொடுக்காத வைப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்க சொன்னால் கல்லை அடித்து கல்லை சரி பண்ணி அந்த கல்லை சுவர்களை வச்சு விட்டுருப்பாங்க, அதனால் கொத்தி ஸ்டைலாக வச்சுருப்பாங்க, அதிலே விளக்கை வைப்பார்கள். அது கூட மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஆமே. இப்படியாக வெளிச்சம் கொடுக்கும். இன்னும் பலவிதமான கோணத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் நமக்கு அந்த கரண்ட் ஒன்றும் இல்லாத நாட்களில் வெளிச்சம் கொடுப்பதற்காக பல ஆலோசனைகள் ஐடியெல்லாம் அவங்க பண்ணி அந்த நாளில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற எல்லாரும் வெளிச்சம் காண வேண்டும் என்று சொல்லி இப்படியாக வெளிச்சத்தை வெளிச்சம் கிடைப்பதற்காக விளக்கை எடுத்து மேலே வைத்திருக்க தெரியும். ஆமே. விளக்கை கொளுத்தி மேலே வைத்திருப்பாங்க. அப்போ அதை குறித்து கம்பேர் பண்ணி ஆண்டவரை கத்த சபைக்கு என்ன சொல்லுறான்னு சொன்னால், நீங்கள் தான் விளக்கு. அல்லேலூயா. அவரை அறிந்த பிள்ளைகள் விளக்காக இருக்கிறீங்க. எப்படி என இயேசு கிறிஸ்துவை குறித்து முற்றிலுமாய் தெரிந்தவர்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தது, நம்மை ரட்சித்தது, நம்மை விடுதலை ஆக்கினது, பாவக்காரர்களின் விடுதலை ஆக்கி நம்ம என்ன செய்கிறா, அவர் இந்த நாளிலே பரலோகத்து கொண்டு போவதற்காக அவர் மரித்து உயிர் தெழும்பி இன்றைக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருக்கிறார், சபை மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க தான் குத்து விளக்கு, நீங்கள் ஜெபிக்கிற போது உங்கள் மத்தியில் என்ன செய்யறா, அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரை குறித்து என்ன செய்யணும், மறைத்து வைக்க கூடாது. ஒரு விளக்கை கொளுத்தி யாரும் மறைத்து வைக்க மாட்டாங்க. அந்த விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று மேலே வைக்கிறது போல தேவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற வசனம், உங்களை ரட்சித்தது, உங்களை இதுவரை வழிநடத்தினது, அவருடைய மரணம் உயர்த்தல், நீங்கள் பெற்ற அபிஷேகம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, மற்றவர்களுக்கு நீங்கள் பகர வேண்டுமா? அல்லேலூயா. கைசலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு பகர வேண்டுமா? விட்டு கொடுக்க கூடாது. நீங்கள் தந்த வெளிச்சத்தை, தேவனை சந்தித்ததை எப்படி ஒரு விளக்கை மேலே கொளுத்தி வைத்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைக்கிறார்களோ, அதை போல தேவன் உங்களை இருளிலிருந்து மீட்டெடுத்து வெளிச்சத்தை தந்ததை நீங்கள் அனைத்து மக்களிடத்தில் சொல்லும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவரே கர்த்தர் ஊமையை சொல்லுகிறார். ஒன்று நற்கிரியைகளை குறித்து சொல்லுகிறார், ஒன்று சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஆமே. நாம் எல்லாருமே சுவிசேஷம் சொன்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க? நாம் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா எத்தனை மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, எத்தனை பேர் கிறிஸ்துடைய வெளிச்சத்தில் வருவாங்க. ஆனபடி நீங்கள் அதை அமுக்கும் போது, நீங்கள் பெற்ற வெளிச்சத்தை மற்றவர்கள் யாரும் காணக்கூடாது என்று சொல்லி நீங்கள் நடக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து வரும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்காது, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்காது, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில நிறைய நாசமோசம் மாறி போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன அந்த அனுபவங்களை, கர்த்தர் தந்து நடத்தி கொண்டிருக்கின்ற எல்லாவித காரியங்களையும் நீங்கள் வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும். நீங்கள் அதை மூடி போடக்கூடாது. நீங்கள் மூடி போட்ட நமக்கு ஆபத்து வரும். ஆனபடி உங்கள் வெளிச்சம் வெளியரங்கமாகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாரம் எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்க? இந்த வாரம் நம்ம ஒருவருக்காக சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் ஒருவருக்காக சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? முதியவர்களாக இருக்க நீங்கள் ஒருவருக்காக சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா?
சகோதரிகள் ஒருவருக்காக சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? ஏன் அப்படி உள்ள தாக நமக்கு இல்லை? உங்களை ரட்சிப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டான். நாம் விளக்கு தண்டையில் விளக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்போது, நம் இருளில் இருக்கும்போது நம்மை ரட்சித்தாரே, இருளிலிருந்து பிரகாசமான இடத்தை கொண்டு வந்தாரே. இப்போ அந்த இருளை மாற்றி ஒளி உங்களிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதல்லவா? அதை குறித்து தான் அநேக இடத்துல சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பேசலாம். அதை நீங்கள் சொல்லி பாருங்க, அதை மற்றவர்களுக்கு அறிவித்து பாருங்க. உங்க வீடு வெளிச்சமாய் மாறுவதை பார்க்க முடியும். நீங்கள் கொடுக்க வெளிச்சத்தினால் அந்த வீடு நல்லா இருக்கிறது பார்க்க முடியும். நம்ம வேலையே வெளிச்சத்தை கொடுக்கிறதான். ஆமென். அதைத்தான் ஆண்டவரை கத்து சொல்லுகிறான். அல்லேலூயா. வெளிச்சம் காணும்படி அதை மேல வைப்பாங்க. அதே போல நீங்கள் அநேகருக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. எதை பற்றி சொல்ல வேண்டும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதை சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? நீங்கள் முதல்ல எங்கே இருந்தீர்கள் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கும் போது? அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் 10 வருஷ விசுவாசிகளாக இருந்து நீங்களே இருட்டுக்குள் இருந்தால் எப்படி வெளிச்சத்தை பற்றி சொல்ல முடியும்? எனக்கு இப்போது முடியவில்லை என்று சொல்லி 10 வருஷமாய் 15 வருஷமாய் சபையில ஆராதிக்க நீங்கள் இப்போது ஒரு சுறுசுறுப்பு இல்லாம, இப்போது ஒரு கவனம் இல்லாம, ஒரு உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளாம, வல்லமை பெற்றுக் கொள்ளாம நீங்க அமுங்கி போனா யாருக்கிட்ட சொல்ல முடியும் உங்க உங்க வெளிச்சத்தை? ஆமே, சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்க? தேவன் உங்களை பிரகாசமாய் வைத்த அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்க? அது எங்க விட்டீங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்களை பிரகாசிக்கும்படி உபவாச கூட்டங்களிலும் காத்திருப்பு கூட அந்த அபிஷேகத்தை எங்க விட்டீங்க? ஆனபடி அந்த அபிஷேகத்தை விட்டான் நமக்கு ஆபத்து. அந்த அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யணும்? விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் கிடைக்காத ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள பார்க்க வேண்டும். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை, உங்களுக்கு கிடைத்த வெளிச்சத்தை, தேவன் தந்த வெளிச்சத்தை, இருளை மாற்றி வெளிச்சம் தந்ததை அநேகர்கிட்ட சொல்ல வேண்டும். அதுக்குத்தான் தேவன் நம்மை இந்த சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. சொல்லாவிட்டால் என்ன நடக்க போகிறது? எனக்கு கிடைத்த வெளிச்சத்தை நான் மற்றொருத்தர் சொல்லாவிட்டால் எனக்கு என்ன சம்பவிக்க போன்னு சொன்னா நான் வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிற. ஆமே. அவர் வெளிப்பாடு சொன்ன வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுற. அனலும் குளிரும் இல்லாம நீங்க இருப்பீங்க சொன்ன வாந்தி பண்ணி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிற. அல்லேலூயா. ஏன் வாந்தி பண்ணுகிறா? வாந்தின்னு சொன்ன என்ன? ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஒரு பொருளை சாப்பிட்ட பொருள் அது வெளியே ஓமட்டிங் ஆகி வந்து விட்டால் அதை பார்த்து ஸ்மெல், அந்த ஸ்மெல்லை பார்த்து ஓடிடுவாங்க. ஆமே. அதை யாருமே ரசிப்பது கிடையாது. மனைவியே பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. யாருமே விரும்ப மாட்டாங்க. தள்ளப்பட்ட கேசா இருக்கும். தேவன் கைவிட்ட பின்பு அவருடைய வாழ்க்கை அலங்கோலமா இருக்கு. அது தான் வாந்தி பண்ணி தள்ளுகிறார். ஆமே, பேசலாம். ஹல்லேலூயா. அவர் கைவிட்ட பின்பு கஷ்டம், அவர் கைவிட்ட பின்பு பயங்கரமான பிரச்சனைகள் உண்டாகும், அவர் கைவிட்ட பின்பு பயங்கரமான மோசங்கள் உண்டாகும், அவர் கைவிட்ட பின்பு குடும்பம் எழும்பாது, அவர் கைவிட்ட பின்பு குடும்பம் கட்டப்படாது, அவர் கைவிட்ட பின்பு ஒருபோதும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் சமாதானம் வராது, குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்காது. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் பெருகவும். நீங்கள் தேவன் தந்திருக்கின்ற வெளிச்சத்தை கஷ்டமான நஷ்டமான பிரச்சனையான மற்றவர்களுக்கு பிரகாசித்து மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் நாளுக்கு நாள் குடும்ப வாழ்க்கையை நடத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமே. அதை ஒழித்து வைத்திருப்பதல்ல ரட்சிப்பை. உங்களை ஞானஸ்தனம் கொண்டு ரட்சித்ததை ஒழித்து வைப்பதற்கல்ல அந்த ரட்சிப்பை சொல்லிக் கொண்டே இருக்கணும். யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாது. சில கழுதையுடைய வாயை நீங்க கட்டித்தான் ஆக வேண்டும், சில மாட்டின் வாயை நீங்க கட்டித்தான் ஆக வேண்டும்.
அந்த ரட்சிப்பை நீங்கள் சொல்லி பாருங்க, குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை நீங்கள் சொல்லாம விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு இடம் கூடாதபடி நீங்கள் மிக கவனமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. ஆண்டவரே கர்த்தர் எப்படி ரட்சிக்க சொல்லுகிறார்? மார்க்கு சுவிசேஷம் 6:15 படிச்சு பாருங்க. மார்க்கு 6:15 மார்க்கு 16:15 அவருடைய மார்க்கு 16:15 நினைக்கிறேன். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எப்ப சொல்லுகிறார்? அல்லேலூயா. அவர்களுக்கு சரியான வெளிச்சத்தை போதித்து கிறிஸ்துவன் அடக்கம், கிறிஸ்துவன் மரணம், கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல், கிறிஸ்து தெய்வம் என்று நிரூபித்த பின்பு, இனி உங்களுக்கு சந்தேகம் இல்லை, நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் ஆதியும் அந்தமும், நான் உங்களை தேடி வந்தேன். ஒரு மரணம், ஒரு ஜீவனம் உண்டு, ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தேன். அதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் சொல்லி மரித்தோர்கள் வந்து உயிர் தெழும்பி சகல சீசர்களுக்கு முன்பாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெளிப்பட்ட பின்பு சொல்லுகிறார், நீங்கள் போய் இதை மற்றவர்களுக்கு சொல்ல சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையாகவே நான் இயேசுவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கேன்னு சொல்லுங்க, ஒரு ஆள் கைவிஸ்துங்க. ஹல்லேலூயா. ரெண்டு பேர் வசதி இருக்காங்க. முருகன் சொல்லுகிறாங்க, கர்த்தருக்கு சோத்திரம், ஒரு கைதட்டு கொடுங்க அவருக்காக. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரகாசமாகவில்லை? நம் வாழ்க்கை ஏன் விடுதலையாகவில்லை? நம்முடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி? தேவன் உங்களை வைத்த இடத்தை நீங்கள் மறந்து போனீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிளானை, தேவனுடைய ஆலோசனை, தேவன் உங்களுக்கு தந்த ரட்சிப்பை அநேகருக்கு நீங்கள் சொல்லாமல் அதை அமுக்கி போடுவதனாலே இந்த வெளிச்சம், உங்களது வெளிச்சம் வெளிவரவில்லை. ஆனபடிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களும் கலக்கங்களும் இருக்கிறது என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு விளக்கை கொளுத்தி அதை மூடி வைத்தால் வெளிச்சம் கிடைக்கவில்லையோ, தேவன் தந்த வெளிச்சத்தை நீங்கள் செயல்படவில்லை. எப்படி கட்டிலின் கீழாக ஒரு விளக்கை மூடி வைத்தால் பலன் இல்லையோ, அதை போல நமக்கு தேவன் தந்த வெளிச்சத்தை செயல் பண்ணவில்லை. ஆனபடிதான் நம்முடைய வீட்டில் என்ன செய்கிறது? நெருக்கங்கள் உண்டாகிறது. பூஷன் குடித்து கொண்டே இருக்கிறான், வெறித்து கொண்டே இருக்கிறான். வீட்டில் சண்டை, கலக்கங்கள், போராட்டம், அடி, பலவிதமான கஷ்டங்கள், பண நெருக்கங்கள், சோர்வுகள், பலவிதமான உபத்திரம் வருவது. தேவன் உனக்கு தந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனாலே, தேவன் உன்னோடு பேசின காரியத்தை மற்றவர்களுக்கு செய்தியாய் கொடுத்து இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தை நீ சொல்லாமல் இருக்கிறதுனாலே சபைக்கு ஆபத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பைசலாம் சின்ன வயசுல சொல்லி பாருங்க, பெரிய சுவிசேஷன கர்த்தர் உன்னை மாற்றுவார். சின்ன வயசுல சொல்லிப்பார், ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக கர்த்தரை மாற்றுவார். சின்ன வயசுல ஆண்டவரை பற்றி சொல்லிப்பார், குடும்பத்தில் கட்டுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி தருவார். என் பிள்ளை சுவிசேஷத்தை சொல்லுகிறான், என் மகள் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதுனால உன்னுடைய சகல துக்கம் வீட்டில் கர்த்தர் தீர்த்து தருவார். இதுதான் நம்ம மிஸ்டேக். இதை சபை செய்யும் போது, இதை சகோதரர்கள் செய்யும் போது, சகோதரிகள் செய்யும் போது, உன்னை கர்த்தர் இருக்கின்ற தேசத்தில் பிரகாசிக்க வைக்க போறார். உன்னை கர்த்தர் இருக்கின்ற தேசத்தில் உயர்த்தி வைக்க போறார். அவருடைய சமூகம் உன்னை நாளுக்கு நாள் நடத்துவதை புரிந்து கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை சொல்ல வேண்டும், ஆண்டவர் நடத்தின வழிகளை சொல்ல வேண்டும், ஆண்டவர் ரட்சித்த வழிகளை சொல்லி தினந்தினம் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரமாவது ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது உங்க வாழ்க்கை வருங்காலம் பிரகாசிக்க போகாது. பெரிய மாற்றத்தை தேவன் நமக்கு தரப்போர். ஆனபடி இதை அமுக்கி வைப்பதற்கல்ல, உங்களுக்கு தந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அநேக கிறிஸ்துவண்டிலே சேர்க்கும்படியாக கர்த்தர் சிலரை அழைக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அதிலே வருகின்ற உங்கள் மேல் தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் அதிகமாய் வெளிப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
சென்ஸ் பார்த்து அடிக்கணும், சென்ஸ் பார்த்து சுவிசேஷம் சொல்லணும், சென்ஸ் பார்த்துட்டே இருக்கணும். அந்த இடத்துல சுவிசேஷம் சொன்னீங்கன்னு சொன்னா உங்க வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. தேவன் எல்லா இடத்திலும் சுவிசேஷம் போக வேண்டும் என்று விரும்புக, எல்லாருமே சுவிசேஷம் கேட்க வேண்டும் என்று விரும்புக, எல்லாருமே ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புக. நியாய தீர்ப்பு நாள்ல யாரும் சுவிசேஷம் கேட்கவில்லை என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ஆமே, நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பே எல்லாரும் அவருடைய சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், எல்லாரும் அவருடைய ரட்சிப்பை அறிய வேண்டும். அதுக்குத்தான் தயவு செய்து நீங்கள் சுவிசேஷம் பேசினால் நலமா இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுக. அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:31 பார்க்கும் போது அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமே. அப்போஸ்தலர்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை கண்டவர்கள் தைரியமாய் சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஆமே. அல்லேலூயா. தைரியமாய் சுவிசேஷம் சொன்னார்கள். நிறைய இடுக்கங்கள் இருந்தது. இப்படி அல்ல, கொலை பண்ணுவாங்க அந்த காலம், சாட்டையினால் அடிப்பாங்க, சிலுவையில் தலைகளை அறைவாங்க, மிருகங்களுக்கு பலி செலுத்தப்படும். இப்படி இருந்த காலத்தில் தான் அவங்க தைரியமாய் சுவிசேஷத்தை சொன்னாங்க. நமக்கு அப்படி உள்ள பிரச்சனை ஒன்றும் இல்லையில்ல, அப்படி உள்ள நெருக்கடி ஒன்றும் இப்போ இல்லையில்ல. ஆனபடி நீங்கள் அமுங்கி போகாதபடி சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தூங்குவதற்கல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. பைசலாம். ஆமே. சபை நாளுக்கு நாள் டவுன் ஆகும். சரியான ஆவியில் ஒன்றும் கிடையாது சபை. ஏன்னு சொன்னா நீங்கள் யாருமே கர்த்தரை பற்றி ஒரு அக்கறை இல்லாம வர்றதுனால, கர்த்தரை சரியா நேசிக்காம உங்களை மாத்திர நேசிக்கிறதுனால கர்த்தருடைய வேதனை சபையில உண்டு. கடந்த வியாழக்கிழமை கேட்க செய்தி ஒன்றும் ஓடல, வெளிப்பாடு வரமாட்டேங்குது, ஜெபிக்கிறீங்களான்னு கேள்டான்னு கேட்கிறாரு. 5-6 பேர் ஜெபிக்க அவங்க கை தூக்குனாங்க. எப்படி கர்த்தர் உங்களை நேசிப்பா? தேவன் தந்த வெளிச்சத்தை எங்க விட்டீங்க? ஜெபிக்காம எப்படி வெளிச்சம் உன்கிட்ட இருக்கும்? தேவனை அன்பு வைக்காம அந்த வெளிச்சம் வெளியிலே போய்விடுமே. அந்த வெளிச்சம் வெளியில போய் நல்லா இருக்க முடியுமா? அந்த வெளிச்சம் விட்டு போச்சு வாழ முடியுமாங்க? எவ்வளவு வேதனை. தந்த பரிசுத்த ஆவிக்கு மதிப்பு கொடுக்காமல், தந்த பரிசுத்த ஆவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல், அந்த பரிசுத்த ஆவியை மதிக்காமல் இருப்பது எவ்வளவு பாவம். அது மிகுந்த அக்கிரமம். அந்த அக்கிரமம் நீங்கள் செய்யக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் எதுக்கு ஜெபிக்க வைக்கிறா? உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை சமாதானப்படுத்த ஜெபிக்க வைக்கிறா. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். என் மனைவி எவ்வளவு சமாதானம் தந்தாலும் அது சமாதானம் அல்ல. நான் அவளுக்கு கொடுத்தாலும் அது சமாதானம் அல்ல. பிள்ளைகள் எனக்கு சமாதானம் சமாதானம் அல்ல. கிறிஸ்துடைய சமாதானம் இல்லாவிட்டால் அது ஒண்ணுமே நல்லதல்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்துவின் சமாதானம் வேணும். அதுக்குத்தான் நீங்கள் ஜெபித்து தினந்தின அந்த வெளிச்சத்தில் கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ்லாம். படிக்காம எப்படி அதுக்கு முன்னேறுவீங்க? உழைக்காம எப்படி முன்னேறுவீங்க? கஷ்டப்படாம எப்படி முன்னேற முடியும்? கஷ்டப்படாம எப்படி வாழ முடியும்? தின தினம் கஷ்டப்பட்டு தான் வாழுவோம். அதே போலத்தான் ஒரு பக்கமாய் ஜபம் இல்லாவிட்டால் கர்த்தனமே தள்ளி போடுவா. ஜபத்திலே தேவன் தருகிற நன்மைகளை, ஜபத்திலே தேவன் தருகிற ஒளிகளை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசமாய் சொல்லி கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் நம்மை சபையிலே வைத்திருக்கிறார். அதுக்கு தான் தேவன் ஆவிக்குரிய கூட்டத்திலே உங்களை கலந்து வைக்கிறார். ஆவிக்குரிய கூட்டம் என்று சொன்ன என்ன? சகல உலகத்தை விட மேலானவர்கள். ஆவிக்குரிய கூட்டம் என்று சொன்ன என்ன? உலகம் அறியாத ரகசியங்களை அறிந்தவர்கள். யாரும் அறியாத மரணத்தை உயிர்த்தெழுதலை அறிந்து ஆவியிலே பிழைத்திருக்கிற கூட்டம் தான் ஆவிக்குரிய கூட்டம். எத்தனை சொல்ல முடியும் ஆவிக்குரிய கூட்டம் என்று சொல்லலாம்? நாங்கள் ஆவிக்குரிய கூட்டம் என்று வெள்ளை வஸ்திரம் உடுக்கிறதுனால அல்ல, ஆவிக்குரிய கூட்டம் விசேஷமான கூட்டம். பைசலாம். நீ வெளிச்சத்தை பற்றி சொல்ல வேண்டும். இயலில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்காக நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆமென்.
ஹலேலூயா. எத்தனை காலம் உங்களுக்கு போதிக்காது, எத்தனை காலம் அறிவில்லாமல் இருப்பீங்க, எத்தனை காலம் புரியாமல் இருப்பீங்க. இலவசமாய் போதனை கிடைத்தும் அதை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன சம்பவிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? மரணத்துக்கு பின்பாய் நடக்கிற காரியங்களை சபைக்கு தெரியாதோ? மரணத்துக்கு பின்பாய் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாதோ? வேதத்தை மான் மாத்திரமல்ல ஆயிரம் பேருக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்களே. அப்ப அந்த வெளிச்சத்தை என்ன செய்யணும்? கடைசி வரை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். கடைசி வரை பரலோகத்தில் சேர்ப்பதற்குத்தான் உனக்கு வெளிச்சத்தை தந்திருக்கலாம். நீ ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்லி உனக்கு தந்திருக்கின்ற வெளிச்சத்தை அவர்களுக்கு பிரகாசமாக்கி தேவனை சந்தோஷப்படுத்ததான் சபையுடைய வேலை என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். வீடையும் நடத்த தெரியல, பிள்ளைகளையும் நடத்த தெரியல, சண்டையும் தீராது. ஒரு நாள் வேதனையா இருக்குது. கேட்ட 30 வருஷம் விசுவாசி, பிள்ளைகளையும் நடத்த தெரியாது, நம்மையும் பார்த்துக்கிட தெரியாது, சண்டையும் தீரல, எப்படி தப்ப போறீங்க? ஹலேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்போதும் இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியல, வெளிச்சம்னு சொன்னாலும் தெரியல, எப்படி வாழணும்னு சொன்னாலும் தெரியல, எங்க தப்ப போறீங்க? இப்ப பிழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களை சோதிச்சு பாருங்க. நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்ற நீங்கள் சோதித்து பாருங்க உங்களை. எனக்கு பயமா இருக்குது ஐயா. ஹலேலூயா, உங்களை சோதித்து பாருங்க. நான் பரலோகத்து போதற்குள்ள எல்லா வழிகளும் மாயத்தா மறுக்காதன பாருங்க. நான் பரலோகம் போவதற்காக ஒவ்வொரு நாளும் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்க சரியான சொல்லி நீங்க உங்களை சோதித்து பாருங்க. பிரைஸ்லாம், சோதித்து பாருங்க, நல்லா சோதிச்சு பாருங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். உங்களை பார்த்து மற்றவங்க வெளிச்சத்துல வர வேண்டும். பிரைஸ்லாம், ஆமென். நான் மறிக்கும் போது தான் பேச முடியும். எனக்கு ஒரு காலகட்டம் உண்டு. நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கூட்டத்துக்கு போனோம். அந்த அவங்க எல்லாம் சிஎஸ் ஃபேமிலி, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஒரு பிள்ளையோட பர்த்டேக்கு தான் நாங்கள் போனோம். பர்த்டே போகும்போது அந்த பர்த்டே நடத்தின அந்த மகள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கரில் நம்ம சபையில் இருந்தவங்க. அதுக்கு முன்னே அவங்க வேற இடத்துல இருந்தவங்க. அந்த ரூபி ஏரியாவில் வரும்போது, மஸ்கரில் ரூபி ஏரியா வரும்போது நம்ம சபையில் வந்திருந்தவங்க. அவங்களுக்கு பழைய நாட்களில் ஒரு வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு வாக்கு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பம் கட்டப்படவில்லை, புருஷன் மனைவி டைவர்ஸ் கேட்கிற நாட்கள், ஒரு குழந்தை சரியாக கிடையாது, நல்ல வேலை கிடையாது, வீடு கிடையாது, புருஷனுக்கு 4 கேஸ். அல்லேலூயா. இப்படி மிகுந்த உபத்திரத்தில் இருக்கும் காலம்தான் ஒரு வாக்கு தத்துவம் அவங்களுக்கு கொடுத்தது. பயந்து நடுங்கி இருக்கவங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் எல்லாமே வீடு, பிள்ளை, புருஷன், எல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்ப செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆன பல ஆண்டுகள் கழிந்து தான் அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைக்கு நீங்க வந்து ஒரு பக்தரை நடத்த வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்டு தானும் ஜோசி அழைத்துட்டு போறோம். அல்லேலூயா. புதன்கிழமை சாயங்காலம் போறோம். அவர் 2 பாட்டு பாடினா அவரே அவர் பாட முடியாது. நான் சுவிசேஷத்தை பேசினா பயங்கரமான தடை. ஆண்டவரே ஏன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். கேட்டவுடன் சொல்லுகிற ஒன் நிமித்த நான் பேசுறேன், அவ்வளவுதான். என்ன இல்லாம வாயில வந்து எல்லாம் பேசுறேன். அவருக்கு அவருக்கு இஷ்டத்தை எல்லாம் பேசி முடிச்சா முடிச்சு நாங்கள் முடிச்சிட்டு பிளஸ்ஸிங் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் காத்திருக்கிறேன், ஜபத்தில் காத்திருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அழுதாரு, 10 நிமிஷம் சிரித்தார். பயங்கரமான 10 நிமிஷம் அழுக அடுத்து பயங்கரமான சிரி. சிரிச்சிட்டு சொன்னா, இப்படித்தான் இருக்கும், நீ என் ஊழியத்தை செய். கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்துக. ஹல்லேலூயா, ஆமென். நீ போய் தூங்கு, டயர்டா இருக்க போய் தூங்குன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. பிரியமான சபையே, தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கார். தேவனுடைய மனப்பிரயாசங்களும் வேதனைகளும் நான் அறியானபடி என்னுடைய செய்தியை யூடியூப்ல பார்க்குற சில பண்டிதர்கள் உண்டு. அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, மனோகரமாய் இன்றைக்கு என்ன வேணும் அதை கரெக்டாக கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு பொழுதுபோக்கு அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரதே கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன்னு சொன்னா, நிறைய பொழுதுபோக்கு வசனங்கள் இருக்குது.
நிறைய சங்கீதங்களை கொண்டு பேசலாம், நீங்கள் கைதட்டி வைங்க, மகிழ்ச்சியாக வைங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் சரியாக ரட்சிப்பை குறித்து நீங்கள் பேசினாதான், நம்ம பேசினாதான் அந்த ரட்சிப்பு சரியாக வெளிப்படும். அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லி கூட நம்ம சபையில் சிலருக்கு புரிய மாட்டேங்குது, சரியான ரட்சிப்பு புரிய மாட்டேங்குது. ஆனபடி நீங்கள் அநேகர் உங்களுக்கு தந்த ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் தந்த வசனத்தை, தேவன் தந்த ஊழியத்தை நீங்கள் விட்டுவிட்டு என்ன செய்கிறீங்க, அதை மூடி வச்சிருக்கிறீங்க. அதை இன்றைக்கு திறந்து நீங்கள் ரட்சிப்பை பற்றி சொல்ல தொடங்க, கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 11:42 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 11:42 படிங்க. அப்போஸ்தலர் 11:42 அல்ல, எதுவரை இருக்கு? அப்ப 12 இருக்குமா? பேதுரு ரட்சிப்பை பற்றி பேசுறத பற்றி படிங்க. பத்தா இருக்கு, நீங்க பத்தா பாருங்க. அப்ப சொல்ல 10 இல்லையா? அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்போ சில புஸ்தகத்தை பார்க்கும்போது எப்படி ரட்சிப்பை பற்றி சொல்றாங்க, பேதுரு ரட்சிப்பை பற்றி பிரசங்கிக்கும் போது கொர்னேலிக்கு, கொர்னேலியின் வீட்டாருக்கு, கொர்னேலியோடு உள்ள வேலையாட்களுக்கு. அல்லேலூயா. பிரைஸ்லாம். கொர்னேலிக் வீட்டிலும் கொர்னேலியுடைய வேலை ஆட்களுக்கும் கொர்னேலியுடைய மற்றும் சிநேகிதருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவரை பற்றி அவருடைய பிறப்பு முதல் அவர் பூமியில வந்தது எல்லாத்தையும் பொட்டு பொட்டு பொட்டா சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லி கொடுத்த அந்த ரட்சிப்பை சரியாய் அந்த அந்த கொர்னேலி வீட்டில் சொன்ன உடனே பரிசுத்தாவின் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் பொழிந்து கொண்டே இருக்கிறது. நம்மை பரிசுத்தாவி நடத்தலையா? நம்ம மேல பரிசுத்தாவி பொழியவில்லையா? நீங்கள் பரிசுத்தாவிலே நீந்தவில்லையா? நீங்கள் பரிசுத்தாவிலே குளிர்ச்சியாகவில்லையா? வசனம் ஆவியோடும் பட்டயமோடும் வரவில்லையா? ஆவியினால் எத்தனை நாள் மகிழ்ச்சியானீர்கள்? ஆவியினால் எத்தனை நாள் கழி கூர்ந்தீர்கள்? ஆலியினால் எத்தனை நாள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உபவாச கூட்டம் பேசிய கூட்டத்திலே மகிழ்ச்சியாக இருந்தது? ஆவி எங்கே பொழிந்தார் அல்லவா? உங்களை நம்பிதான பொழிந்தார். எங்க விலைக்கு விட்டீங்க? ஆமே. சத்திய சுவிசேஷம் வெளிப்படும் போது, சத்திய ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் போது, சத்திய ஆவியை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் பிதாவை பற்றியும் சாட்சி கொடுக்கின்ற இடத்திலே அச்சாரமான ஆவியார் வந்து சபையை திடப்படுத்துவது உண்டே. அது எங்கே? எங்க இருக்கீங்க சகோதரர்களே? தினம் தினம் இப்படியே போட்டனா? தினம் தினம் இப்படியே போன கடைசி எங்க போய் நிக்க முடியும்? ஹலேலூயா. தினம் தினம் தூங்கி கொண்டிருந்த எப்படி நிக்க முடியும்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ரட்சிப்பில ஜனங்களை நடத்தாவிட்டால், உங்களுக்கு தந்திருக்கின்ற ஆவியை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளாவிட்டால் நாம் தோல்வி அடைந்து விடுவோமே. ஹலேலூயா. தள்ள தொடட்டா தோல்வி அடைஞ்சவங்க எல்லாத்தையும் தாங்கிட மாட்டீங்க. ஹலேலூயா. பைசலா, நீங்க தாங்கிட மாட்டீங்க. ஆனபடி தேவன் தந்த ரட்சிப்பை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என் மேல் அந்த ஆவியை ஊற்று, நான் ரட்சிப்பின் சத்தோசத்தை நான் அறிய வேண்டும், நான் சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு கிடைத்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லி இருளில் இருக்கின்ற ஜனத்தை வெளிச்சமாற்ற நான் பாடுபடுவேன் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்த அந்த வெளிச்சத்தை நீங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நம்ம எத்தனை நாள் வாழ போறோம்? எத்தனை காலம் ஜீவிக்க போறோம்? எத்தனை காலம் இருக்க போறோம்? ஆமே. எத்தனை காலம் இருக்க போறோம்? இப்ப தூக்கம் தீர மாட்டேங்குது, டயர்டு தீர மாட்டேங்குது,
போராட்டம், போராட்டம், பயங்கரமான போராட்டம். டயர்டு தீர மாட்டேங்குது, தூக்கம் வந்து கொண்டு. ஏன் சொன்ன, ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டுட்டோம். அடிக்கடிய காத்திருந்து வல்லமை பெற்றுக் கொள்ளதை விட்டுட்டோம். அடிக்கமாய் நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து சரீரத்தை வளர்த்தது போல தேவனுக்கு முன்பாய் காத்திருந்து பெற்றுக் கொள்ளதை வல்லமை விட்டுட்டோம். ஒரு வாரம் அது காத்திருக்கிறீங்களா? பத்து நிமிஷமா ஆண்டோட உலாவுறீங்களா? பத்து நிமிஷமா ஆண்டோட உலாவி 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 கொஞ்சறீங்களா? அதெல்லாம் விட்டுட்டோம். நமக்கு இப்ப நேரம் இல்லைங்க, துதிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, பாட நேரம் இல்லை, உபவாசம் பண்ண நேரம் இல்லை. அல்லேலூயா, பேசலாம். யாரோ நடத்தட்டும், யாரோ செய்யட்டும், நமக்கு என்ன? இப்படித்தான் அதிகம் பேர் இங்க இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பேசலாம். எங்க விழுந்தீங்கன்னு சொல்லி எழும்புங்கள் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஆனபடி ரட்சிப்பை பற்றி சரியாய் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கும் போது, ரட்சிப்பின் ஆழத்திலே போகும் போது, ரட்சிப்பை கிறிஸ்து பேசும் போது, இங்க பேசுறது மாத்திரமல்ல, கிறிஸ்துடைய வசனம் பேசும்போது பரிசுத்த ஆவிக்கு சும்மா இருக்க முடியாது. வசனத்தை கேட்க ஒவ்வொரு மேலும் அந்த நாளில் கொர்நேலியின் வீட்டில் பொழிந்தது போல கர்த்தர் பொழிந்து கொண்டிருக்க இன்றைக்கு ஏன் பொழியவில்லை? ஆமென். பிரைஸ்லாம், ஹல்லேலூயா, பிரைஸ்லாம். ஏன் உங்க மேல பொழியல்ல? ஏன் அபிஷேகங்கள் எங்க போச்சு? வல்லமேல எங்க போச்சு? ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்க போச்சு? என்ன நேடுறீங்க ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டுட்டு? அனு தேவனுடைய பிள்ளையே, உன் ரட்சிப்பை பலப்படுத்திக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பேசலாம். நீங்க சேர்ந்து பேசினா தான் ரட்சிப்பு வெளிப்படும், நீங்க ஜெபித்தாதான் ரட்சிப்பு வெளிப்படும், நீங்க ஆவியில நிறைஞ்சாதான் ரட்சிப்பு வெளிப்படும். உங்களுக்கு தேவன் தந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாதான் அந்த வெளிச்சம் அநேகருக்குள்ள பரவும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அப்பதான் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற முடியும். இல்லைன்னு உங்க துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற முடியாது. நான் வந்து போகலாமே தவிர விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பரிசுத்த ஆவியான சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, பேசலாம். பரிசுத்தாவியான உங்களை பார்த்து துக்கமா இருக்க காரியம், பரிசுத்தாவியுடைய மூமெண்ட் எப்படின்னு சொன்னா, நீங்கள் அநேகரை சீசலாக்க வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியான சபையில பலமாய் பேசிக் கொண்டிருக்கா, அவர் பாடுபட்டு கொண்டிருக்கா, அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கா. ரட்சிப்பு ரொம்ப கம்மியா இருக்காது, ரட்சிப்பு ரொம்ப விழுந்து போயிருக்காது, ரட்சிப்பு மிகுந்த டவுனா இருக்குது. ஒரு ஊழியக்காரன் தட்டி விடுவதற்கு யாருமே கிடையாது, ஊழியக்காரன் ஏந்துவதற்கு யாருமே கிடையாது, ஒரு ஆலோசனை கேட்பதற்கு யாருமே கிடையாது, ஊழியக்காரனை தட்டி விடுவதற்கு ஒருவருமே கிடையாது. ஒளி பார்வையாளராக போய்விட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை சோதிச்சு பாருங்க என்று கர்த்தர் சொல்லுங்க. உங்க உள்ளத்தை நல்லா சோதிச்சு பாருங்க. ரட்சிப்புக்காக ஏதாவது செய்கிறேனான்னு சொல். ஆமே, நான் ரட்சிப்புக்காக ஏதாவது செய்கிறேனோன்னு சொல். உள்ளத்தை சோதிச்சு பாருங்க. இந்த இடம் விட்டு போன நீங்க மறந்து போறீங்களே, இந்த இடம் விட்டு போன டிவிக்கு முன்னே இருக்கிறீங்க, இந்த இடம் விட்டு போன சீரியலுக்கு முன்னே இருக்கிறீங்க, இந்த இடம் விட்டு போன பேப்பருக்கு முன்னே இருக்கிறீங்க, இந்த இடம் விட்டு போன உடனே சண்டைக்குள்ள எல்லாம் போறீங்களையா, எப்படி வாழ முடியும்? ஹல்லேலூயா, பேசலாம். குற்றபோதம் இல்லையா? ரட்சிப்புன்னு சொன்ன என்ன, எங்கிட்டு பெற்றுக்கொண்டீங்க? மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் சுவிசேஷமாய் அறிவித்தான் உங்களுக்கு தந்திருக்கின்ற வெளிச்சம் செயலாகும். வரும் நாட்களில் பரலோகத்தை பிடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் சொல்லுவா, இன்ன இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண, இந்த இடத்துல தியாகம் பண்ண, இன்ன இடத்துல காரியத்தை சொன்ன, இன்ன இடத்துல தர்க்கம் பண்ண, இன்ன போராடி நான் கண்டேன். ஆனபடி உன் ரட்சிப்பை நான் நிலைநிறுத்தது கர்த்தர். விட்டுவிடக் கூடாது. ஏதோ சபைக்கு வந்தபடி நீங்க பழுத்து போக முடியாது. ஏதோ சபைக்கு வந்து கண்டு பாட்டு பாடணும் போக முடியாது.
ரட்சிப்புக்கு ஏற்றதை ஆண்டவர் பேசும்போது ரட்சிப்புக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் செல் பண்ண செல் பண்ண செல் பண்ண உங்க உள்ளம் சந்தோஷத்தினாலே நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க உள்ளம் மகிமையினாலே நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்தை தவிர அந்த மகிமை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனபடி ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உனக்கு தந்திருக்கின்ற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு சொல்லு. எல்லா கட்டுகள் அழியட்டும், எல்லா இறுக்கத்தின் கட்டுகள் அழியட்டும், எல்லா பந்தனத்தின் கட்டுகள் அழியட்டும், எல்லா போராட்டத்தின் கட்டுகள் அறியட்டும், எல்லா இருட்டு நாவிகள் மாறட்டும், எல்லா இருட்டு நாவிகள் மறையட்டும். ரட்சிப்பை பிரகாசிக்க விடாதபடி, ரட்சிக்க விடாதபடி சுவிசேஷத்தை கட்டி போடு. ஆவிகள் இருட்டில வைத்திருக்கின்ற சகல ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சிறைபிடித்து அப்புறப்படுத்துகிறோம். பட்டணத்துக்கு விரோதமாய் நிற்கிற ஆவிகள், சுவிசேஷ விரோதமாய் நிற்கிற ஆவிகள், ஜனங்களை ஞானஸ்தானத்தை விடாமல் கிரியை செய்கிற ஆவிகள், ரட்சிப்பை விட்டு பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவி கிரியை செய்ய எல்லாவித பொல்லாத வழிகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உள்ளவா, ரட்சிப்புக்குள்ள கடந்து வா, ரட்சிப்பை விட்டு விடாதே, ஒரு குடும்பம் அழிக்க விடாதே, ரட்சிப்பை பிடி. ஓடா ராத்த நாஸ்தநாதர விடாத விடாத, ரட்சிப்பை விடாத ரட்சிப்பை விடாத. ரட்சிப்பை இழந்து போனால், வஸ்திரம் இழந்து போனால், வஸ்திரம் இழந்து போனால் உன்னை தப்புவிக்க முடியாது. கத்தர் வாந்தி பெண்ணினால் பின்பு நம்ம அவருடைய சேர முடியாது. ஆனபடி இப்போதே உனக்கு தந்திருக்கின்ற ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்து, 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 ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்து. கர்த்தருடைய சத்தம் கேளுங்க, கர்த்தருடைய சத்தம் கேளுங்க. கர்த்தர் சபையோடு போராடுகிறார், கர்த்தர் சபையோடு போராடுகிறார், பரிசுத்தாவி சபையோடு போராடுகிறது, போராடி கொண்டிருக்கிறது. நீ பெற்றுக்கொள். ஆமென். ரட்சிப்பு வெளியரங்கமாகட்டும், ரட்சிப்பு வெளியரங்கமாகட்டும், ரட்சிப்பு கட்டக்கூடாது. எப்படி விளக்கை கொளுத்தி மேலே வைப்பார்களோ அதை போல இவர்கள் மேல் இருக்கின்ற வெளிச்சம் வெளியரங்கமாவதாக, வெளிச்சம் வெளியரங்கமாவதாக. வெளிச்சத்தை கட்டக்கூடிய சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறான். அழுது ஜெபியுங்க, அழுது ஜெபியுங்க, அழுது ஜெபியுங்க. ஆண்டவரே என் ரட்சிப்பை சோதித்து பார்க்கிறேன், என் ரட்சிப்பை சோதித்து பார்க்கிறேன், என் ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கிறேன், என் ஊழியத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், என் நடத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் அப்பா உங்களுக்கு பிரியமா இருக்கிறேன் சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறேன். எல்லாரும் ஆண்டவரே, எல்லாரும் சுவிசேஷத்தில் வாங்க, எல்லாரும் ரட்சிப்பில் வாங்க. தடைகளை உடைக்க ஆண்டவன், தடைகளை உடைக்க ஆண்டவன், தடைகளை உடைக்க ஆண்டவன், ரட்சிப்பை தந்த ஆண்டவன். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாட்களை நினைத்து கொண்டு ஒன்று கூட, ஒன்று கூட, ஒன்று கூட பிள்ளைகள் புதுப்பித்து, ஒன்று கூட புதுப்பித்து, புதுப்பித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீ எரிகிற விளக்கு, நீ தான் அந்த குத்து விளக்கு. குத்து விளக்கின் மேலே தேவன் ஒளிங்கிக் கொண்டிருக்கிறார். எல்லாருமேலும் அபிஷேகத்து நதி இறங்கட்டும், அக்கினி நதி இறங்கட்டும், அக்கினி நதி இறங்கட்டும். குத்து விளக்கு நீ, குத்து விளக்கு நீ, எரியங்கன்னு கேளு, எரியங்கன்னு கேளு, எரியங்கன்னு கேளு. நான் எரியணும் ஆண்டவரே, நான் எரியணும் ஆண்டவரே, நான் ஒரு குத்து விளக்கு எரிய வேண்டும் என்று சொல்லி கேட்டு எரிகிற குத்து விளக்காய் நீ மாறாவியானவ சபைக்கு சொல்லுக. ஆமென். கேட்டுகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சக்திகள், சபைக்கு விரோதமாய் போராடுகிற சக்திகள், சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது வெளியேறுவதாக. குடும்பத்தில் மேல் கிரியை செய்கிற சர்ப்பங்கள் வெளியேறுவதாக. குடும்பத்திலே உபத்திரவர சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பிள்ளைகளை ரட்சிக்க விடாதபடி அந்நிய ஆராதனை இருக்கின்ற குடும்பத்தின் மேல் ரட்சிப்பு வருவதாக. பிள்ளைகளும், எல்லா வாலிப பிள்ளைகளும், நீ கட்டப்பட விடாதே, நீ கட்டப்பட விடாதே.
சாத்தானை கட்ட விடாத சுபிசேஷத்தின் ஒளி, சுபிசேஷத்தின் வல்லமை, சுபிசேஷத்தின் அதிகாரம், சுபிசேஷத்தினுடைய மகிமை, அந்த பிரகாசமான ஒளி உன்மேல் வருவதாக. ஹல்லேலூயா, 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 தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேகம் பிள்ளைகள் இறங்குவதாக, அபிஷேகத்தின் மேகம் இறங்குவதாக, அபிஷேகத்தின் மேகம் இறங்குவதாக, அபிஷேகத்தின் மேகம் இறங்குவதாக, அபிஷேகத்தின் மேகம் இறங்குவதாக. இவளை ரட்சிப்பீராக, சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ரட்சிப்பின் வஸ்திரம் உடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பைசலா, ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென், பைசலா. அவர் ரட்சித்ததை மறந்து விடக்கூடாது, அவர் ரட்சித்ததை மறந்து விடக்கூடாது. சபை ஒருவர் அன்பாயிருந்து சுவிசேஷத்துக்காய் பாதரசை தொடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சுவிசேஷம் சிலரை தொடும், உங்கள் சுவிசேஷம் சிலரை விடுதலை ஆக்கும். வரும் நாட்களில் உங்கள் சுவிசேஷம் தேசத்தின் மேல் பிரகாசிக்கும். இல்லாவிட்டவன் புருஷனுக்காவது பிரகாசிக்கட்டும். ஆமே, அதுக்கு நேரா நீங்க என்ன செய்யணும்? தந்த ரட்சிப்ப மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தல புஸ்தகம் மீண்டும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்ன, அப்போஸ்தல புஸ்தகம் பாத்தீங்கன்னு சொன்ன, அதுல 8 நினைக்க ஒரு மீட்டர், அப்போஸ்தல 8 35 முதல் பார்த்து பாருங்க. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியம் முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். போதும், அல்லேலூயா, பிரைசனா. பரிசுத்தாவினை ஏவுதல், மாலிபர்களை பார்த்து பரிசுத்தாவினை ஏவி கொண்டிருக்க நீங்க சொல்லணும் சுவிசேஷம். உங்க நண்பர்களுக்கு வரப்போற மரணம், நித்திய ஜீவனை குறித்து சொல்லணும், வரப்போற பாடுகளை குறித்து சொல்லணும். இயேசு கிறிஸ்து இவ்வளவான பெரிய ரட்சிப்பை உனக்கு தந்தான், அதை குறித்து நீ கவனமா இருக்கு என்று சொல்லி சொல்லணும். ரட்சிப்பை இழந்து விட கூடாது. ஏய், கொஞ்சம் கவனிங்க கடைங்க. ஹல்லேலூயா. தோரம் போட்டு வெளியில போயிடாதீங்க, நேரே பாதை இருக்குது. ஆமே, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, ரட்சிப்பை புரிந்து கொள்ளுங்க. நீங்க அறகுறையா இருந்தாலும் ரட்சிப்பை பற்றி சொல்லுங்க, கொஞ்சம் தெரிந்தாலும் கட்சி போயிட்டு சொல்லி உயர்வை, நீ ஆசீர்வதிக்கப்படுவ பூமியில, உன் எல்ல பெரிதாகும். ரட்சிப்பை பற்றி வாதம் வந்து சொன்ன நீ நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவ, கைவிடவே மாட்டேன். அதை அமுக்கி போட்டேன்னு சொன்ன வாழ்க்கை அமுங்கி போயிடும். அதை இருளுக்குள்ள வச்சாத வெளிச்சத்துல கொண்டு வர கத்த சொல்லு. அனுபவத்தோட நான் சொல்றேன், ரட்சிப்பை பற்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க காந்தைய மந்திரி வருகிறா, பழைய பாடன்படி ஆடுகளையும் மாடுகளையும் அடித்து பழையப்பாடு எருசலேமுடைய வழக்கத்தின்படி எல்லாம் செய்து முடித்து விட்டு கடந்து போற நல்ல ஒரு மனுஷன். கடந்து போன உடனே பரிசுத்தாவின் பிலிப்போடு போராடுகிறார். பிலிப்பே, ஓடிப்போ, அந்த ரதத்தோடு சேர்ந்து நில்லு. இவனுக்கு ஒண்ணும் தெரியாம பழையப்பாட படிச்சு பலி செலுத்திட்டு போக பார்க்கிறான். பழையப்பாட படிச்சுட்டு ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தி போக பார்க்கிறான். இவனுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லன். ஆமே. அப்பதான் பிலிப்பு என்ன செய்கிறான், அந்த ரட்சிப்பை சொல்லும்படியாக ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறான். ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும் போது சொல்லுகிறான், இந்த சுருளில் இருக்கின்ற காரியம் உமக்கு தெரியுமா ஓன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த கிரேக்க பதமோ யூத பதமோ யாராவது சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியும், ஆனபடி இது உமக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறார், அவர் வந்து ரதத்தில் ஏத்துக்கிறார்.
ரதத்தில் ஏற்றி அவங்க யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யாத்திரை பண்ணி கொண்டிருக்கும் போதே இவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறான். இயேசு வந்தது, இயேசு வளர்ந்தது, இயேசுடைய உவர்கள் சேர்ந்து நின்றது, இயேசுடைய புசித்தது, இயேசுடைய அற்புதம் அடையாளங்கள், இயேசு நடத்தின சகல கிரியை முடித்து நாங்கள் மனுஷனை போல நினைச்சோம், ஒரு தீர்க்க தரிசியை போல நினைச்சோம், ஒரு அடையாளங்கள் அற்புதம், ஒரு ஊழியக்காரனை போல நினைச்சோம், ஒரு எலியாவை போல நினைச்சோம், ஒரு எலிஷாவை போல நினைச்சோம், ஏதோ நினைச்சிட்டு அவர்கிட்ட பழகினோம், அவருடைய சுவிசேஷம் கேட்டோம், காரியம் மாறி போச்சு. நீ வைத்திருக்கின்ற சுருளின்படி நாங்களும் பலி செலுத்தினவர்கள், நீ வைத்திருக்கின்ற சூழலின்படி நாங்களும் வாழ்ந்தவர்கள், எருசலேமில் நாங்களும் காணிக்கை கொடுத்தவர்கள், ஆடு மாடுகளை பலி செலுத்தி நேற்று வரை நாங்கள் இந்த சூழலின்படி தான் ஜீவித்தோம். இப்போது நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும்பினதை நான் கண்டோம். அவர் ராஜாதி ராஜா, சகல உலகத்துக்கும் தேவன், சகல உலகத்துக்கும் தேவன். அவர் எங்களோடு வந்து எல்லா சட்ட திட்டங்களையும் மாற்றி, எல்லா சட்ட திட்டங்களையும் மாற்றி, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, எங்களுக்கு முன்பாக இருளில் இருந்த எங்களை வெளிச்சமாக்கி, எங்களுக்கு வெளிச்சம் தந்து போயிருக்கா, அவர் மரித்தும் பிழைத்திருக்கார் சொல்லி அவரை பற்றி பிலிப்பு பேச தொடங்கின போது, அல்லேலூயா, கைசலாம் பேச தொடங்கின போது சம்பம் புரிஞ்சிருச்சு. இவன் பேசுறது உண்மைதான். இவன் பேசும்போது என்ன நடக்கும், வாஞ்சிய கேட்ட என்ன நடக்கும், எம்மாவுல என்ன நடந்தது, ஆவியானவன் புஷ் பண்ணி கொண்டே இருப்பான். ஆவியான என்ன செய்வார், பரிசுத்த ஆவியான வந்து இறங்கி கிரி செய்து கொண்டே இருப்பார். பேசல, அவனுக்கு ஏற்ற ஞானத்தை ஆவியான கொடுத்து இவன் பேச பேச்சை உள்வாங்கும்படியான கிரியைகளை பரிசுத்த ஆவியான பண்ணி கொண்டே இருப்பார். ரட்சிப்பை பற்றி சொல்லி, ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லி, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி சொல்லி, காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதை சொல்லி எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அந்த காந்தைக்கு மந்திரி கேட்கிறான், அப்படியானால் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியுமா? அல்லேலூயா, ஆம் கொடுக்க முடியும். முழு இருதயத்தோடு விசுவாசித்தார். நம்ம முழு இருதயத்தோடனே விசுவாசித்து ஞானசன் எடுத்தோம். அன்றைக்குள்ள சாட்டம் எல்லாம் எங்க, அந்த அன்பெல்லாம் எங்க மக்களே? நீ அடுத்த வாரம் ரெண்டு நாள் வெள்ளியும் சனியும் பாஸ்டர் அன்னை சாடலாம்ண்ணா, அன்னை அபிஷேகத்தில் நிறையலாம்ண்ணா. நீங்கள் பரலோகத்து போட்ட எவ்வளோ வெக்க கேடுன்னு தெரியுமா? ஒரு மனுஷன் கர்த்தருடைய வஸ்திரம் இல்லாமல், கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை இழந்தவனாய் பரலோக ராஜ்யத்தில் கல்யாணம் விட்டு போவதற்காக இருக்கான், காத்திருக்கிறான். ஆமே, அது ஒரு ஊமையை சொல்லுகிறான். இது ஒரு போக முடியாது, ஒரு ஊமையை சொல்லுகிறான். ஆண்டவர் கர்த்தர் வந்து கேட்கிறார், மகனே உன் கல்யாண வஸ்திரம் எங்கேன்னு. அவன் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இங்க சொல்லுவாங்க, இங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு முன்பாய் என் சகோதரனே சகோதரியே, இரட்சிப்பின் வஸ்திரம் எங்கேன்னு கேட்டால் உனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை கூட நீ பேச முடியாது. அப்படி இருக்க அவருடைய முகம். ஹலேலூயா. வெளிநாடுகள்ல ஒரு கைதி அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸார் எப்படி வருவாங்க தெரியுமா? மகன் தான் கூப்பிடுவாங்க, சமாதானமா தான் கூப்பிடுவாங்க. ஹலேலூயா. ஜேன் நல்லா இருக்கிறியா? குவைஸ் நல்லா இருக்கிறியா? பாபா ஜேன், அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்போ நமக்கு தோணும், நல்ல ஒரு மனுஷனாக கிடச்சேன்னு சொல்லி. ஜெயிலுக்குள்ள போனதும் கொடுக்குற குத்து அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி என்ன கதை? அல்லேலூயா. ஜெயிலுக்குள்ள போன பின் தான் தெரியும், ஆடி நான் நொறுக்கி போடுவாங்க. நான் டிராஃபிக்கில் சீனலில் போகும்போது நான் ஒரு 6 மணிக்கு ஒரு நாள் ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. சில வாலிப பசங்கள் சேர்ந்து ஏதோ ஒரு வீடை தீ வச்சிருக்காங்க போல தோணும். அந்த வாலிப பசங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ இடி கொடுக்க வேண்டிய டைம் ஆகுது, அவன் இடிப்பதற்காக ஆளுங்க வரும். நான் கேட்குற அந்த பசங்களை நான் அழைச்சிட்டு போவேன், அது இடி கொடுப்பதற்குன்னு சொல்லி. அல்லேலூயா. சில நேரம் கழியும்போது அங்கே இடி கொடுத்துருக்கு. அப்புறம் சில இடி நடக்குது. எப்படி இருக்குன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உங்களெல்லாம் சேர்த்துத்தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை கத்தர் கைவிட்ட பின்பு எப்படி இருக்கும்? இடியெல்லாம் கொண்ட பின்பு அழுதுட்டு வருவானோ? முடிஞ்சா அடுத்த விசாரணை எல்லாம் இடியாக்கும், அடி இடியாக்கம். அப்ப ஆண்டோடைய கத்தர் வந்து சகல நியாய தீர்ப்புகளையும் பூமியில் எப்படி வைத்திருக்கும், அவர் எப்படிப்பட்டவராக இருப்பா?
அப்ப அவரை ருசித்து பார்த்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தால் நம்ம அம்மன மாதிரி நிற்போம், பாவி பாவத்தோடு தானே நிற்போம். அப்ப எவ்வளவு தண்டனை, ஹலேலூயா, தண்டனை உண்டா இல்லையாங்க? பயங்கர தண்டனை. என்ன சொன்னார் அவனே, கையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போட சொன்ன. உடனே சேவைகள் வந்தாச்சு, கையையும் காலையும் கட்டி அங்க ஒன்னும் சொல்ல முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது, கட்டி எங்க கொண்டு போறாங்க, பாதாளத்துக்குள்ளே. நீங்க போகணுமா? ஹலேலூயா. யாருக்காவது போக ஆசையா இருக்குதா? எத்தனை பேர் ஆசையா இருக்கு நீங்க பாதாளத்துக்கு போதற்கு? யாருமே பாதாளத்துக்கு ஆசை இல்லைல்ல. முடிந்தவரை போராடி கத்த ஜெபிக்க சபைக்கு சொல்லுங்க, ஹலேலூயா. அப்ப நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து போக கூடாதுன்னு சொன்னா இயேசுவோடு சுவிசேஷமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பூமியில ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, பூமியிலிருந்து ஒன்றும் கொண்டு போவது இல்லை சகோதரனே. பூமியில வைத்திருப்பது ஒரு சாண் வயத்துக்காக தான். வஸ்திரமானாலும் தண்ணியானாலும் உணவானாலும் உனக்கு ஒரு சாண் சாப்பாடு தான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அம்பானி மூணு சப்பாத்தி தான் சாப்பிடுவோம், நானு மூணு சப்பாத்தி சாப்பிடுவேன், நீங்கள் அதான் சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. மகாஸ்டார் நடகனானு அவனு மூணு சப்பாத்தி தான் சாப்பிடுவான், நீங்கள் அதான் சாப்பிடுவீங்க. அவன் ஒரு கோழி கறி கடிப்பீங்க, நீங்கள் ஒரு கோழி கறி தான் கடிப்பீங்க, வேற ஒன்றும் செய்ய முடியாது. இது இல்லாமல் பூமியில் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இதுக்காக பல ஓட்டம் ஓடுகிறோம், இதுக்காக பயங்கரமாக பிரயாசப்படும். ஆனால் இரட்சிப்பின் வஸ்திரம் உங்களை செக் பண்ண கத்த சொல்லுங்க, அல்லேலூயா. பைசலாம் நான் சங்கீதம் படித்தேன், நடக்காதாங்க. நான் ஊழியம் செய்த நடக்காதாங்க. சரியான முறையில் இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் யாரும் போக முடியாது. ஆமே. ரெண்டகம் பண்ணது கத்தர் காண்பா, ரெண்டகம் பண்ணது கத்தர் காண்பா. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவி என்ற சபைக்கு சொல்லுகிறார். நான் ஆசிய சாந்தவன், சிஎஸ்சி சாந்தவன், பெந்தேகோஸ் சாந்தவன், மனைவியை சந்தேகப்படுற எல்லாமே அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். நீ எவனா இருந்தாலும் உனக்கு தந்திருக்கின்ற மனைவி வைத்து காப்பாற்ற முடியாத உன் மேல் அக்கினி இறங்கத்தான் போகுது. கேபிள் என்று கத்த சொல்லுகிறார். ஏன் அப்போ சில ஊழியத்தில் கத்தடி உள்ள போராடுகிறா? நீங்க ரட்சிப்பில வந்ததுனாலே, நீங்க ஞானசனம் எடுத்ததுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, மற்றவங்க எல்லாம் கல்லும் மண்ணை வணங்கி வீணாய் போகும்போது உண்மையான தெய்வத்தை நீங்க நம்பி வசனத்தின் மூலம் ஞானசனம் எடுத்து அபிஷேகம் பெற்றதுனால, நீ கிறிஸ்துவின் பிள்ளையானனால சபையோடு போராடுகிறாய். சபையோடு போராடுகிற சில வீட்டில் பரிசுத்தவி இடமே கொடுப்பது கிடையாது. பிள்ளைகள் அப்பனும் மக்கள் பரிசுத்தவி இடம் கொடுக்கதே கிடையாது. சண்டைகள், வாக்குவாதங்கள், போராட்டங்களை சொல்லி நிம்மதியில் நாதபடி பரிசுத்தவ வீட்டு வாசல் வர தட்டி தட்டி பிணங்கி போற சண்டையோடு வெளியே போய் கொண்டிருக்கிறார். எப்படி நல்லா இருக்க முடியுங்க? அதோ மனோகர் மாஸ்டர் மிஸ்டேக்கா? அப்ப வீட்டுல வந்து வாசல் தட்டி சண்டை பிடிச்சிட்டு எப்படி இருக்கும்? நல்லா இருப்பீங்களா? அந்த குடும்ப சரித்திரத்தில் வாழ்ந்ததற்கா? சிந்திச்சு பாருங்க. ஹலேலூயா. அவருடைய கண்ணீர் உனக்கு கண்ணீரா இருக்க வேண்டும், அவருடைய பாடுகள் உனக்கு பாடா இருக்க வேண்டும், அவருடைய நிந்தை உனக்கு நிந்தையா இருக்க வேண்டும், அவருடைய புழுதி உனக்கு புழுதியா இருக்க வேண்டும். அதை மாத்திர நீ சுமந்து கத்தரை பற்றி பேசுவாயனால் நீ என்னானும் தப்பித்து அந்த பரம எருசலேம் அடைவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வாரே தவிர வேறு வழி இல்லை என்று கத்த சொல்லுகிறார். கத்தருடைய நிந்தையை சுமந்து சுமந்து, பாடுகளை சுமந்து சுமந்து, வேதனை சுமந்து சுமந்து, சிலுவையை சுமந்து சுமந்து திரிகிறவளே அவருடைய பிள்ளை. பெற்றுக்கொள்ளுங்க. கத்தர் வந்துட்டாரு, கத்தர் அபிஷேகம் இறங்கி விட்டது, கத்தர் மகிமை உண்மையில வருகிறது. இழந்து போன வஸ்திரத்தை மீண்டும் தரப்போறா, இழந்து போன வஸ்திரத்தை தரப்போறா. உன் புருஷனை திருத்துறது உன் கடமை,
உன் மனைவியை திருத்தாது உன் கடமை, உங்க பிள்ளைகளை திருத்தாது உன் கடமை. உடாரா கானாதாரா சதரந்த தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா, தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே, தேவ மகிமை இறங்கட்டும், தேவல்லம் இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், விட்டு விடாத தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஓ க்ளோரி ஜீ ஹாலாதார காமானாபா, ஹாலலூயா 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 ஆமென். ஒரு ஊமையை கத்த சொல்ல சொல்ல, நீங்க தூங்கும் போது நீங்க சொப்பனத்தில் பிசாசு உங்களை கட்டலாம், நல்லா புரிஞ்சுங்க. கட்டும் போது யாரை கூப்பிடுறீங்க, யாரை கூப்பிடுறீங்க, உங்க பலத்தில் போராடி பார்ப்பீங்க, உங்க பலம் முடிஞ்சோட யாரை கூப்பிடுறீங்க, இயேசு கூப்பிடுறீங்க. அப்ப அவர் கட்டுனா ஹல்லேலூயா. நேற்று சாயங்கள் நிறைய வெளிப்பாடு பேசினாரு, செய்தியில் நிறைய பேசினாரு. இந்த கேக்க பிசாசு கட்டுனா நீங்க கூப்பிட்டு தப்புங்களே, ஆண்டவரே கட்டுனவன பேச முடியுமா, ஒன்றும் பேச முடியாது. கையையும் காலையும் கெட்டுன்னு சொன்னால் கெட்டுதான், முடிஞ்சு போச்சு, கொடூரமாக இருக்கும். பேசி தந்து விடணும், தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட் விளையாட்டுகளை விடணும். என்னையும் கத்தர் போராடி கொண்டு இருக்க மாட்டார், என்னையும் பேசி கொண்டு இருக்க மாட்டார். ஹாலேலூயா.